ஒரு எழுச்சி. எம் என்றால் மலபார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எம் என்றால் இன்று முதல் மனித நேயம் என்று கூறலாம். அவர்கள் உங்களிடம் சம்பாதித்தார்கள், நல்ல கோல்டாக கொடுத்தார்கள், குவாலிட்டி கோல்டு கொடுத்தார்கள், 10% 20% லாபம் வைத்தார்கள். அந்த லாபத்தில் இன்று 5% நாங்கள் எல்லாருக்கும் உணவாக கொடுக்கின்றோம். யாராருக்கு கைகால் போனவர்களோ, உடல் நலமல்லாதவர்களோ, வயதானவர்களோ, வசதி இல்லாதவர்களோ, அத்தனை பேருக்கும் நாங்கள் உணவு அளிக்கின்றோம். ஒரே ஒரு வேண்டுகோள், இன்று கோல்டு விலை கூடிக்கொண்டே போகிறது, நிமிஷத்திற்கு நிமிஷம், மணித்துளிக்கு மணித்துளி. நீங்கள் 5% ஒரு 7% ஆகும் மதுவை கூட்டுங்கள். டோட்டல் டேர்ன் ஓவரில் ப்ராஃபிட்ல என்ன கிடைக்குதோ அதை வந்து அவங்க 5 விழுக்காடுகள் இந்த செலவுக்கு செய்கின்றார்கள். இது ஒரு புண்ணியம், ஒரே நாள் புண்ணியம் அல்ல, அனுதினமும் செய்யக்கூடிய புண்ணியம். எனக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு 100 பேருக்கு சாப்பாடு செய்து அவங்களுக்கு வழங்க வேண்டும் என்றால் என்ன பாடுபடுகின்றோம் நமக்கு தெரியும். ரெண்டு வருஷங்களுக்கு முன் எங்கள் ஏரியாவில் நான் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு தானமாக கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தேன். அந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது. ஆனால் அதில் என்ன சிரமம் இருந்தது எனக்கு தான் தெரியும். அப்படியே அந்த ஒரு வருஷம் நடக்க முடியும் போது அதை என்னை போல நிறைய பேர்கள் 100 பேராக கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்கிறது என்று நான் விலகிக் கொண்டேன். நண்பர்களே, மலபார் தங்க சுரங்கம் என்கின்ற ஒரு பெரிய நிறுவனத்தின் மூலம் இந்த விழாவினை அதனுடைய தலைவரும் அந்த நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழாவினை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவிற்கு என்னை வர வேண்டும் என்று அழைத்தவர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய நீதி அரசர் இ பத்மநாபன் ஐயா. அவர்தான் என்னை அழைத்தார், நீங்களும் அவசியம் வர வேண்டும், அதை நான் விரும்புகின்றேன் என்று என்னிடம் சொன்னார். அவர் என்னுடைய அழைப்பினை நான் தட்ட முடியவில்லை. ஏனென்றால் ஏறக்குறைய 18 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் அவரும் சென்னை உயர் நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக பணியாற்றிய காலங்களில் அவரோடு பெஞ்ச் என்று சொல்லுவார்களே, அவரோடு உட்கார்ந்து நீதி பரிபாலனம் செய்த ஒரு நிலையை நான் என்றும் மறப்பதில்லை. நான் நீதிபதி ஆவதற்கு முன்பாகவே மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய காலங்களில் கூட என்னை அவர் அன்போடு ஆதரித்தவர். எனவே அவருடைய சொல்லை தட்ட முடியாமல் ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அறிவுபடி நான் தாசி பேச மாட்டேன், செயலர் பண்ணுவேன்.
ஜட்ஜஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, நல்லா ஃபேமிலி பார்க்கணும். அவங்க எங்கள் ஃபேமிலி காங்கிரஸ், அப்பா வந்து காங்கிரஸ் லீடராக இருந்தார். அவங்க வந்துட்டு ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே காமராஜர் வந்து திறந்து வீட்டில் சாப்பிட்டு அதை திறந்து கொடுத்தேன். இன்னைக்கு 61 வருஷம் ஆயிடுச்சு. அது முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு ப்ராப்ளம் ஆகி அதை விரிச்சிட்டாங்க. இப்போ நான் எம்எல்ஏ ஆகிட்டு இப்போ அதே ஸ்கூல்லேருந்து நான் கிடைத்து வரேன், டொனேட் பண்ணேன், 2.5 க்ரோஸ் ஆகுது. அதே போல் பண்ணி எங்கள் தளபதி வந்து கிடைக்க போகிறாங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் வருஷம் வருஷம் ஒரு 300 பேருக்கு பிடிக்க வைக்கிறேன். அவன் டொனேட் பண்ணுறேன். இங்கே இருக்க அண்ணால இருக்க காலேஜ்லலாம் நான் நல்லாருக்கு சீட் வாங்கி கொடுப்பேன். நான் லெட்டர் கொடுக்க மாட்டேன், டைரெக்டாக போயிடுவேன். அதே போல் வந்து பெரிய காலேஜுக்கு லெட்டர் கொடுத்துருவேன். அதில் இப்போ இந்த வாட்டி மொத்தம் நேற்று ஆக்சுவலி ஒரு 12:30 மணிக்கு வயசுலாம் காலேஜ் போனேன். 52 பேருக்கு கொடுத்தாங்க. ஒரு காலேஜில் எம்எல்ஏக்கு ஒரு 4 சீட் கொடுப்பாங்க. அது எதுக்கு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் இயர் எம்எல்ஏ இருக்கும்போது வாங்க முடியல என்னால். அது போல சேகர் பாபுட சொன்னேன், அவர் செக்யூரிட்டி நான் ஆல்ரெடி என்னும் அவரும் அப்படி போனார் சொன்னார். போடுறேன் அப்படி அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னார். ஃபஸ்ட் இயர் 12 வாங்கின சீட்டு. செகண்ட் இயர் வந்து ட்ரஸ்டி மாறிட்டார், பிரின்ஸிபல் மாறிட்டார். நெக்ஸ்ட் இயர் போனாங்க, நான் போகிறேன். போனோடனே அங்கே வந்து பிரின்ஸிபல் ஒன்றும் வரலாங்க, ட்ரஸ்டி தான் வந்தாங்க. ட்ரஸ்டிக்கிட்ட போயிட்டு கார்டு கொடுத்தேன், சார் நீ அப்பாயின்மெண்ட் வாங்க கொடுத்து சார் தவறேன் இல்லை அதுக்கு அதுக்காமட்டு அப்பாயின்மெண்ட் அதுக்கு காமறேன். உடனே கூப்பிட்டாரு. உடனே ஐ வாண்ட் வெளியே ஐ வாண்ட் சிட்டி, அதான் ஒரு முறை. அதாவது அதையே நான் தெரிஞ்சுப்பேன். நம்ம அவர் வந்துடனே உடனே உட்கார சொன்னேன். உட்காந்துனே என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் பிரிக்கி ரிட்டர்ஸ் இருக்கு, லாரி பிஸ்னஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன், உள் மெட்டல்ஸ் இருக்கு, அதோட சோமனி பிஸ்னஸ் அடையிறேன். ஓகே இப்போது அமைச்சிக்கிறேன். கோல்ட் மேன் கோல்ட்ஸ் அதாவது சாலு போட்டு நாம வச்சுக்கிறாங்க அப்படின்னா சரி மை ஃபாதர் ஐ நோ ஐ கோட் கேதர் அவர் கம்பெனி நேம் இஸ் கஜலட்சுமி அப்புறம் கஜலட்சுமி ஓகேண்ணா அவர் புள்ளியாக பண்ணேன். இப்போ வந்து நீ கிளம்பி ஸ்டேட்ஸ் எவ்வளோத்தையும் எனக்கு மேலே கொடுத்தாரு சாப்பிட்டு. அவர் உங்கள் அப்பா அந்த காலத்தில் 30 வருஷம் மேலே எங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு பெரிய திருப்பா கோயில் கட்டுறதுக்கு. அதுலேருந்து இந்த 4 வருஷமாக ஐ காட் இஸ் ஃபஸ்ட் இயர் ஐ காட் 12, 10, 22, 32, 44, லாஸ்ட் இயர் 56, இஸ் திஸ் இயர் ஐ கிவ்ஸ் 52 சீட்ஸ் நம்ம மோர் தேர் எங்களுக்கு. ஆனால் இங்கே இருக்கிற காலேஜ் எல்லாரும் ஐ வாண்ட் டேக் மணி சே ஆம் ஆல்ரெடி ரீச் ஐ வாண்ட் டேக் எவ்ரிதிங் ஆல் ரீச் ஃபார் ஆல் வாங்கி போடுறேன். அதே போல் நீங்கள் பண்ணுறது வந்து மலைவார் போகிற ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப திருப்தி. எந்த தூரம் பேசியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பி. நான் வந்து ஜாஸ்தி அட்வர்டைஸ் பண்ண மாட்டேன். அது வந்து எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், நீங்கள் பண்ணுறதுக்கு பக்கத்துக்கு ஆகிட்டு பண்ணிக்காருன்னு. அதை வந்து இந்த கொரோனா பின்னில் எங்கள் சன் இருக்கான், அவனை வந்து நல்லா சம்பாதிக்கணும். அது ஆல்ரெடி அப்பா நல்லா சார் நான் சம்பாதிக்கிறேன். கொரோனா பின்னில் பெட்டே கிடைக்கிறேன். அங்கங்கே கஷ்டப்படுவாங்க ஏழைகளுக்கு. நான் ஜெனரல் ஹாஸ்பத்திரிக்கு அங்கே ஃபோன் சொல்கிறேன், பேஷண்ட் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஃபோன் பண்ணி சார் ரொம்ப சீரியஸாக போகிறேன் நைட் எப்படின்னா ஓகே தான் டக்குன்னு பேஷண்ட் வரும். அவ்வளோ பிரதோஸ் ஹாஸ்பிட்டல், எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல், இங்கே இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல் நம்ம தெரியும். அவள் பார்த்த முடியாத இப்படி அண்ணா அண்ணா இது ஹாஸ்பிட்டல் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் பேக்ஸில் இப்படி ஓன் எக்ஸ்பென்ஸில் 100 பெட் போட்டேன். அதுபோல் வந்து எங்கள் மக்கள் வந்து கேம்ஸில் 200 பெட் போட்டோம். அவ்வளோ ஆக்சிஸ்லாம் அவங்களுக்கு இல்லைங்க. சம் ஆல்ரெடி மிச்சாரா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அவரை வந்துட்டு நம்ம சேகர் பாபு வந்து வெள்ளி வெயில் ஜாஸ்தி இருக்கிறேன் எங்கள் வீட்டு அதை வந்து ஒரே ஹார்ட் ஆகினேன். 4 ஜென்ரேட்டர் வச்சு ஏசி போட்டு அதை நல்லா பண்ணி கொடுத்தேன். அதில் ஃபுட்டு வந்து கொரோனா கிட்ட லிஸ்ட்டு வந்துடுவேன் எனக்கு. லிஸ்ட்டு வந்துன்னு 10 பேர் வச்சேன். அந்த காற்று காப்பிட்டதுலேருந்து ஃபுட்டு அமைச்சிட்டே இருந்தேன். மற்ற 25 பேர் அமைச்சேன். அவரை எனக்கு பண்ணமுடிய மருமகளும் டாக்டரும் அது இன்சார்ஜ் எடுத்து மொத்த பேருக்கும் ஒரு ஏழை வீட்டுக்கு வரும், பெரிய போலீஸ் வீட்டுக்கு வரும், 5 பேர் வந்துட்டேன். எல்லா வீட்டுக்கும் போட்டு அது பாசல் அனுப்பிச்சிடும். மார்னிங் அண்ட் ஈவினிங் அது மத்தியானம் நைட் அது மேலே 1 மந்த் அனுப்பிச்சோம். தொண்டு போட்டு அவ்வளோ நல்லது. நானும் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் இந்த குப்பை இருக்கிறவங்க டெய்லி 2000 ரூபாய் பாக்கெட்டில் போட்டுவேன். 50 ரூபாய் 100 ரூபாய் புது நோட் வாங்கிடுவேன். ரிசர்வ் எங்கள் ஃப்ரெண்டு இருக்க சொல்லி பாக்கெட்டில் போடுவேன். போயிட்டு எங்கே இல்லை சிட்டியில் எங்கே போனாலும் காரில் பார்ப்பேன். ஏன்னா இங்கே போயிட்டு இருப்பாங்க அந்த குப்பை எடுக்கணும். ஆம்பளைக்கிட்ட 50 ரூபாய் கொடுப்பேன், லேடிஸ்கிட்ட 100 ரூபாய் கொடுப்பேன்.
இப்போ சூப்பர் கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா லேடிஸ் போய் காய்கறி வாங்கிப்பாங்க, இது போல போய் தண்ணி வச்சுக்கோங்க, அதாவது வந்து 50 தான் அது கொடுக்க மாட்டேன். அது நீங்களும் ஏழைகள் வந்தாரு, அவர் பேப்பர் போனாலும் எங்க வீட்டுக்கு வந்தார், ஏகாதசி நேர்தான் கொடுத்து நீங்க வந்துச்சு ரொம்ப சந்தோஷம்னா சந்தோஷம் மாட்டார். அவங்க சார் இனி கட்டி சார் பணம் கட்ட முடியாது சார், இப்போ அதை நான் திரும்பி கேட்டு பார்க்குறேன், மார்க் கம்மியாக இருக்கா அவங்க ஈவினிங் கொடுத்தாங்க, என்ன பண்ணுறேன் ரொம்ப கஷ்டம்தான், நான் கட்டினேன் எவ்வளோ 45,000 சொல்கிறாங்க, நான் 25,000 கொடுக்குறேன் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பயே திரும்பி அவர் பிரின்சிபல் ஃபோன் பண்ணி சேஞ்ச் திஸ் ஒன் சீஸ் தப்பு மாதிரி இன்ஜெக்ஷனை சீஸ் அதாவது அப்படின்னு சொன்னேன். அதில் நம்மளால் முடியுது, எங்கள் அப்பா தொண்டு பண்ணால் கூட நான் அதே போல் பண்ணுறேன், மேலும் வளரணும் நல்லா இருக்கிறவங்க மலபார் கோல்டி நல்லா பண்ணுங்க. இங்கே ரெண்டு எங்கள் அப்பாவுடைய கைராசி எங்கள் எல்லாம் இங்கே இருந்து கிட்ட ஒரு 300 ஓட்டருக்கு வந்துட்டேன். இப்போ ரெண்டு பேருந்து எம்எல்ஏ இருந்து அது ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருவோம், குத்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கேன், அது நகைக்கடியும் இப்போ வந்து காதல் ரொம்ப சொல்லிட்டு வந்தேன், இப்போ நகைக்கடியும் 4 பேர் தந்துருக்கேன், அதை நல்லா வரணும் நல்லா பண்ணணும் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஜட்ஜி சார் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, வணக்கம் நன்றி.